மேஷ ராசிக்காரங்களை, புரட்சிக்கும் புதுமைக்கும் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. எப்பொழுதுமே எதையுமே வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. இந்த ராகுக்கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்க போதுங்க. இதுவரைக்கும் கடந்த 1.5 ஆண்டு காலமாக 4வது வீட்டிலே ராகு அமர்ந்து பாடாய்படுத்தினாருங்க. தாயாருக்கு ஆரோக்கிய குறைவு, தாயாருடன் கருத்து மோதல், தாயாருக்கு மருத்துவ செலவுகள், வீடு மனையெல்லாம் வாங்க முடியாத ஒரு நிலைமை, முன்பணம் கொடுத்தும் பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலைமை, அதுக்கடுத்தது வந்து தண்ணி வசதி இல்லாத, காற்றோட்டம் இல்லாத வீட்டில் முடங்கி கிடந்தீங்க. இப்படி ஏகப்பட்ட சோகங்களை 4ஆம் இடத்துல இருந்த ராகு உங்களுக்கு கொடுத்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டில் இதுவரைக்கும் கேது உட்கார்ந்திருந்தார். உத்தியோகத்தில் ஒரு நிலையற்ற நிலையை உண்டாக்குனார். இன்றைக்கு இருப்போமோ அடுத்த வாரம் உத்தியோகத்தில் இருப்போமோ இருக்க மாட்டோமோ அப்படிங்கிற நிலைமையெல்லாம் அவர் ஏற்படுத்தினார். எந்த நேரம் எந்த விதமான பிரச்சனை உத்தியோகத்தில் ஏற்படுமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணார். அப்படிப்பட்ட கேது இப்போ 10ஆம் இடத்தை விட்டு விலகுகிறார். அதனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகமான பலன்களை அள்ளித்தரப்போகுதுங்க. முதல்ல பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 3வது வீட்டில் வந்து உட்கார்றதுனால வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா இல்லை இங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிற மனநிலை முதல்ல மாறும். வீட்டுக்கு போகலாம், சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் அடுத்தடுத்து இனிமே உருவாக ஆரம்பிக்கும். தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தாயாரின் உடல்நிலை சீராகும். வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லோனை எதிர்பார்த்து கட்ட ஆரம்பிச்சிங்க. ஆனால் பாதியிலே நின்று போச்சு. எதிர்பார்த்த லோனும் கிடைக்கல. அறகுறையாக அப்படியே நின்று கிடக்குதே வீடுன்னு அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் மனசில் நிம்மதி இல்லாமல் போனீங்க. அந்த நிலைமை மாறி இனிமே வீடு கட்டுறதுக்கான லோன் கிடைக்கும். அறகுறையாக நின்று போன வீட்டை நீங்கள் நல்ல விதத்தில் கட்டி முடிப்பீங்க. எல்லாரும் மெச்சுறபடி கிரகப்பிரவேசமும் நீங்கள் பண்ணுவீங்க. அடிக்கடி பாதியிலேயே நின்று போன பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் வாகனஸ்தானம். அந்த வாகனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருந்ததுனால இப்போ 3வது வீட்டுக்கு போகிறதுனால நிச்சயமாக புது வாகனம் எல்லாமே வாங்குவீங்க. எப்போ பார்த்தாலும் கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு ஆரோக்கியம் அழகு இனிமே அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிசாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்ய போகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 13/3/2019 முதல் 18/5/2019 வரை உள்ள காலகட்டத்திலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் வந்து உட்கார்ந்து கேதுவுடன் சேர்ந்து ராகுவையும் பார்க்க இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் செல்வாக்கு, எல்லா வகையிலுமே பணப்புழக்கம் அதிகமாகிறது, அந்த மாதிரி வாய்ப்புகள், பழைய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு, அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்கள் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் அடுத்தது இருக்குது. அதாவது வரக்கூடிய 10வது மாதத்தில் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல வந்து உட்கார்ந்து ராகு கேதுவோட பலத்தை அடுத்ததாக அதிகப்படுத்த போகிறாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ பரவாயில்ல, ஓரளவு ஓடிச்சு, ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை, இப்படி தான் நீங்கள் புலம்பின்னு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் கடை ஓனர் வேற அடிக்கடி வாடகை ஏற்றிக்கிட்டே இருந்தார். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடையை வந்து சொந்த இடத்துக்கே மாற்றிடலாம், வாடகை கொடுத்து கொடுத்து மாளலை, ஒரு லோனை போட்டு நாம் வந்து டியூ கட்டுற அளவுக்கு ஏதாவது சொந்த இடத்துக்கு மாற்றுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. அதற்கான உதவிகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்று வரவு உயரும், புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, பங்குதாரர்களை சேர்க்கறது, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள், ஒரு வேலை மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்த நிலைமை, ஒரு நல்ல சூழ்நிலையே அலுவலகத்தில் இல்லாமல் இருந்தது, அந்த நிலைமை எல்லாமே மாறி உங்களுக்கு உத்தியோகத்திலேயும் வந்து நிம்மதி கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் உடனடியாக நீங்கள் எதிர்பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேசினாலே சண்டையில் போய் முடிஞ்சுது. அந்த நிலைமை இனிமே மாறும். உங்கள் அம்மாவா எங்கம்மாவான்னு சொல்லி அவங்கவுங்களும் உங்களுடைய பிறந்த வீட்டு பெருமைகளை பேசி பேசி உங்களுக்குள்ளார சண்டை சச்சரவு உண்டாக்கிட்டீங்க. அந்த நிலைமை இனிமே மாறி அவங்களாம் இருக்கட்டும், நாம் நல்ல விதத்தில் குடும்பத்தை நடத்துவோங்கிற ஒரு யதார்த்தமான சூழ்நிலைக்கு நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல யோகமான அமைப்புகள் உண்டு. உங்கள் பிள்ளைங்க
அயல் நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உயர் படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் பலர் பார்த்தும் பார்க்காம விலகி போனாங்க, அவங்கெல்லாம் இனிமேல் வழியை வந்து பேசுவாங்க, அதனால் அவங்க மனசுக்கு நிம்மதி உண்டாகுங்க. மாணவ மாணவிகளை, படிப்பில் இனிமேல் ஆர்வம் உண்டாகும், அதிகமாக மார்க்கும் நீங்கள் எடுத்து காட்டுவீங்க, எல்லா வகையிலுமே ஆசிரியருடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க, விளையாட்டு போட்டிகளிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கன்னிப்பெண்களுக்கு இருந்து வந்த உடல்நல குறைவுகள் அதெல்லாம் சரியாகி உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க, நட்பு வட்டமும் அதிகமாகுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல யோகங்க. புதிய படப்பிடிப்புகள், ஏற்கனவே இருந்ததெல்லாம் வந்து பாதிப்புகள்லாம் விலகி படம் ரிலீஸ் ஆகிறது, சீரியல் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு எல்லா வகையிலுமே துன்பங்கள் தாங்க. அதாவது நல்ல மகசூல் வர்ற நேரத்தில் எலி பூச்சி தொந்தரவு, தண்ணி இல்லாத நிலைமை, இதெல்லாம் இனிமே மாறி விவசாயிகளுக்கும் மகசூல் இனிமே அதிகமாகுங்க. அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கும் இந்த ராகுகேது பயிற்சி மனசுக்குள்ளார நிம்மதியையும் தைரியத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் மேலும் இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் புரிசை எனும் ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அகத்தீஸ்வரரை பிரதோஷ நாளில் சென்று நீங்கள் அவசியம் ஒரு முறை வணங்கிவிட்டு வாருங்கள். அதாவது தாயை இழந்தவர்களுக்கு உதவுங்கள். நிச்சயமாக இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு யோகங்களை மேலும் அள்ளித்தரும்.